என் பேர் ராஜாங்க, வணக்கம். ராஜா அப்பாச்சி, ஃபவுண்டர் சிஇஓ DoWhistle.com. இது கலிஃபோர்னியன் பேஸ்ட் கம்பெனி. இப்போ ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னா, இப்போ கொரோனா வைரஸ் தொற்று பற்றி பெரிய அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டு நிறைய இம்பேக்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. எல்லா கண்ட்ரியுமே வந்து அந்த போர்க்கால நடவடிக்கையில் பரவாமல் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, எங்களோட பிளாட்ஃபார்ம், நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம், அதான் விசில் அடிக்கிறதுன்னு போட்டிருக்கோம், DoWhistle. அது எப்படி உதவும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரே நாளில் ஒரு வெப்சைட்டும் ஒரு மொபைல் ஆப்லேயும் நாங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லை, www.dowhistle.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கொரோனா டெஸ்டிங் சென்டர்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டோ ஹாஸ்பிட்டலோ இல்லை அந்த தனியார் நிறுவனங்கள் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க போய் ஒரு மார்க் பண்ணிடலாம். அவங்களோட லொக்கேஷன் பண்ணிட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து மொபைல் ஆப் கொடுத்துருக்கோம். அது DoWhistle ஆப்பு, அது எங்களோட ஆப்பு. அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா கொரோனா வைரஸ் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் எந்த கொரோனா வைரஸ் சென்டர் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது, எனக்கு ஒரு கொரோனா சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு இருக்குது, லவ்ட் ஒன்ஸுக்கு இருக்குது அப்படின்னா, நான் ஒரு இன்னொரு பட்டன் அழுத்தினேன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். அப்போது நேருக்கு நேராக போய் நம்ம பார்க்குறத விட ஐசோலேஷன் மோடில் பொதுமக்களே தாங்களாக வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஓ இவங்களுக்கு இருக்குன்னு இவங்களுக்கும் இந்த யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு டேஷ்போர்டில் இருக்கும் இங்கே யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக நேவிகேட் பண்ணி அவங்கள ஐசோலேட் பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணும். ஸோ அதுதான் டெக்னாலஜி. ஏன்னா இப்போ பொதுமக்கள் நேருக்கில் போய் உனக்கு இருக்கா எனக்கு இருக்கா ஒரு சளியில் போயிட்டு பயந்துட்டு பண்ணுற போனாலுமே நேருக்கு நேர் இல்லாதவங்களை எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னா தென் தட்ஸ் அ ப்ராப்ளம். இது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்கிறதுக்காக இதை நான் பொதுமக்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கோம். இதில் விசேஷம் என்னென்னா, இந்த ஆஸ்க்கு வந்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கூகுளை கேட்டார். கூகுள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை டைம் ஆகும், எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு டைம் ஆகும், நிறையா நடந்துகிட்ருக்கு. அப்போ பார்த்தா ஐயோ இது நம்ம விசிலோட ஜானராச்சே, ஏன் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இமீடியட்டாக ஒரே நாள் ஒரு 3 இன்ஜினியர்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா எங்களோட பேஸ், டெக்னாலஜி பேஸ் வந்து எக்ஸாக்ட்லி இது. ஏன்னா எங்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரெண்டு தரப்பும், அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், யார் வேணாலும் என்ன இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு மொபைல் உலகமாகி போச்சு இல்லையா. அப்போ நீங்கள் மொபைலில் இப்போ டவுன்லோட் பண்ணி நான் வந்து ஒரு பிளம்பர்ப்பா அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், டெல்லி கூட போகலாம். டெல்லியில் பிளம்பரை தேடுறவங்க வந்து நீங்கள் மேட்ச். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா நீங்கள் பிளம்பருங்கிறது கோயம்பேட்டில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஆனால் விசிலில் நீங்கள் உலகத்துக்கு எங்கே போனாலும் பிளம்பர்னு தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் வாங்குறது ஈஸி. ஸோ அதுக்காக க்ரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம். அப்போது தேவை என்ன இருக்குது, சேவை என்ன இருக்குது அப்படிங்கும்போது, ஓ தேவை இங்கே பொதுமக்களுக்கு இடம் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வரணும், கவர்மெண்ட் என்ன சொல்லணும், ஓ இங்கெல்லாம் நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஈஸியாக போச்சு. அதனால் டக்குன்னு நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம். வெரி ப்ரவுட். பொதுமக்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணாங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். விசிலுங்கிறது வந்து இன்னும் நிறையா இருக்குது, நிறையா பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர்னால், இப்போ உதாரணத்துக்கு சலூன் வச்சுருக்கீங்க, 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் யாருமே வரல அப்படின்னா நீங்கள் விசில் அடிக்கலாம். இப்போ யாராவது வந்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் கொடுக்குறேன். சாயங்காலம் எல்லோரும் வந்தீங்கன்னா, நிறைய பேர் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் டைம் வேஸ்ட்டு, என் டைம் வேஸ்ட்டு. இப்போ டைம் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா பணமும் மிச்சம். அந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸ்னஸ். ஒரு பஸ் டிரைவர் சொல்கிறாரு, எங்கிட்ட 5 சீட்டு காலியாக இருக்குது, ஓடுற வண்டியில் சொல்கிறாரு. அப்போ வெளியே நிற்கிறவங்களுக்கு தெரியுதோ பஸ் வருது, 5 சீட் காலியோட்ட வருது. இதை ஒரு கூகுளோ இல்லை வேறு எந்த வலைத்தளமோ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தெரியும், அதை ஓனருக்கு தான் தெரியும். அப்போ ஓனர் உடனே சத்தம் போடணும். உடனே சத்தம் போட்டால் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நாங்கள் விசில் கொண்டு வந்திருக்கோம். இது மொபைல் வேர்ல்டுனால அது ரொம்ப ஈஸியாக பாசிபிளாக போச்சு. இப்போ இதை கொண்டு வந்து இப்போ கொரோனாக்கு இதை ஒரே நாளில் கொண்டு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், எல்லா கவர்மெண்ட் அலர்ட்டாக இருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டும் கேளுங்க, இந்த டூலை யூஸ் பண்ண பாருங்கள். பி சேஃப். We all work together to overcome this crisis. We are very happy to be part of it. We are providing this technology for the public. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ராஜா அப்பாச்சி, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் DoWhistle அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி கலிஃபோர்னியன் பேஸ்ட் கம்பெனி. 2015லேருந்து நாங்கள் இருக்கோம். இந்த கம்பெனியோட அட்வைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட முன்னாள் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட அசோசியேட் டீன் அண்ட் CDO, எங்களோட கான்செப்டை கேட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு பெரிய அட்வைசர் வந்து முன்னாள் டெஸ்லா மோட்டர்ஸோட சிஐஓ, அப்புறம் ரீசண்டாக இந்த விசில் அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல புரட்சியை உருவாக்கக்கூடிய கம்பெனிங்கிறதுனால ப்ரொஃபஸர் கிருஷ்ணன், இவர் வந்து எம்ஐடியில் பிஹெச்டி பண்ணவர், ஐஐடிஎன், ஆல்சோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஃபெசிலிட்டி. He strongly believes whistle is a novel idea. So எங்களோட அட்வைசர்ஸ் ரோல் பார்த்திங்கன்னா அமேசிங். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லீடர்ஸோட சீஃப் லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு அனதர் டிக்டாக்கோ இல்லை ஃபேஸ்புக் சைஸில் வர வேண்டிய கம்பெனி நாங்கள் வளர்ந்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற 4 பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணவங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். They are the pillars, main pillars with me always. We have big team also. இவங்க என்னோட தூண்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை இமீடியட்டாக பண்ணக்கூடிய கைக்கிட்டிய கூடிய இருக்கிற டீம் இவங்க. அதனால தான் இவங்களையும் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க தான் மெயின். நான் என்ன நினைக்கிறதோ ஒரு 50 பேர்த்தை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒர்க், ஐ மீன் அசட்னு சொல்லுவோம், சொத்துன்னு. சரி, இப்போது எங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்னா, நான் ஒரு 25 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ், இன்டெல், கைசர் பெர்மனெண்டே, சிட்டிபேங்க், ஸ்ப்ரிண்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் பண்ணும்போது தான் இந்த விசில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு 2008. அது எப்படி உருவாச்சுங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேபி சுஜித் வந்து ஒரு அன்கவர்ட் போர்வெல்ல விழுந்து காப்பாற்ற முடியாமல் போனது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது இந்த இன்சிடெண்ட் வந்து இதே மாதிரி இன்சிடெண்ட் அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஆனால் குழந்தையை காப்பாற்றிட்டாங்க. ஒரு ரொம்ப நேரம் போராடி காப்பாற்றிட்டாங்க. இமீடியட்டாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மூமெண்ட் எடுத்தாங்க பொதுமக்களாக சேர்ந்து. ஒரே நாள் இல்லை, ஒரு 10 நாளுக்குள்ளே எந்த போர்வெல்லும் திறந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பொதுமக்கள்லாம் சேர்ந்து மூடி முடித்தாங்க. இது வரைக்கும் அந்த கேஸ் நடக்கலை, இது வரைக்கும் எந்த குழந்தையும் விடலை. இதையே நாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணக்கூடாது இங்கே இருக்கும்போது கேட்கும்போது, நான் சொன்ன உடனே ஏடிஎம்கே ஐடி விங்கு தலைவர் வந்து வெரி குட் ஐடியா, இதை நம்ம பண்ணிடலாம், எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது நாங்கள் சொன்னேன், DoWhistle ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், உங்களுக்காக கொடுக்குறோம், பொதுமக்களை விசில் அடிக்க சொல்லுங்கள். எங்கெல்லாம் அன்கவர்ட் போர்வெல் இருக்கும், மூடப்படாத ஆழ்துளைகள் இருக்கும், அதை அங்கேருந்து விசில் அடித்தா போதும், நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு விங்ஸ் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா வித்தின் 4 days ஒரு 5000 people விசில் அடித்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டிவ்லி லிட்டரலாக மூலமுடுக்கெல்லாம் போயாச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுதான் இந்த நாங்கள் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்மோட பவர். ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய பவர் கொண்டு வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு 30,000 பிளட் டோனர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவே தெரியும், கடைசி நேரத்தில் பிளட் டோனரை கண்டுபிடிக்கிறது வந்து, நான் சென்னை தான், பிளட் டோனர் தான், ஆனால் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது இங்கே என்னை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதே நான் ஒரு பிளட் டோனர் விசிலராக மாறி இருந்தேன்னா, நான் என்னோடய கரண்ட் லொக்கேஷனோட தேடும்போது என்னை இங்கே பார்க்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் இருக்கிறவர் இங்கே இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அதை ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட சக்ஸஸ். இதை பண்ணி முடிச்சு இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் இப்போ வந்து பொதுமக்களுக்கு வர்த்தக வகையாக, கவர்மெண்ட்டுக்கு பொதுநலன் வழியாக எல்லாத்துக்குமே பண்ண முடியுங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் வந்து இப்போது கொரோனா ஃபியர் வந்துருச்சு இல்லையா, எல்லாருமே பயந்துக்கிறோம். எல்லா நாட்டிலையுமே வந்து பெரிய த்ரெட். இப்போ இட்டாலியிலலாம் வந்து பயந்துட்டுருக்காங்க எல்லாருமே. அமெரிக்காவிலலாம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதே கிடையாது. இப்போ எல்லோரும் தனிமைப்படுத்த அவங்கவுங்களே தனிமையாகிட்டாங்க. சரி, அப்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன கேட்டார், கூகுள் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணுங்கள், அதில் வந்து கொரோனா மையங்கள்லாம் எங்கே இருக்குது, பாதுகாப்பு மையமோ இல்லை டெஸ்டிங் சென்டரோ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு நியூஸாக இருந்தது கூகுளுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ டைம் ஆகும் எங்களுக்கு, கிட்டத்தட்ட ரெஃப்யூஸ் பண்ண மாதிரி பண்ணும்போது அது நியூஸில் வந்திருக்கு இல்லையா. ஈவன் இன்றைக்கி கூட அவர் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், சுந்தர் பிச்சை. இது எங்களால் மன்னிப்பு கேட்டாங்க. அப்போது இது நாங்கள் அதை அந்த நியூஸ் பார்த்து இவங்க முடியலன்னு சொல்லும்போது, அடடா இது விசில் வழியாக ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னேன், ஏப்பா ஒரே நாள் வெப்சைட் இருக்கணும், மொபைல் ஆப் இருக்கணும், பொதுமக்களும் கவர்மெண்ட்டும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கும்போது ஒரே நாளில் அவங்க பண்ணி முடித்தாங்க. ஏன்னா எங்களோட ஜானர், அந்த அடிப்படை விசிலோட அடிப்படை எனக்கு என்ன இருக்குது, நான் எங்கே இருக்கேன், எவ்வளோ நேரம் இது அவைலபிள் அப்படிங்கிறத விசிலாக மாற்றிட்டிங்கன்னா வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கும் இந்த பக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் எழுதுனதுனால கூகுளால் பண்ண முடியாது. ஏன்னா கூகுள் வந்து அவங்களோட அடிப்படையே வந்து வெப்சைட் கண்டென்ட். ஆனால் அது இன்டர்நெட் ஏஜ், இன்டர்நெட் வரும்போது எல்லாருமே ஆளுக்கு ஒரு வெப்சைட் பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கூகுள் என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு சர்ச் பாக்ஸ் போட்டு நீங்கள் டைப் பண்ணி நான் உங்களுக்கு யார் மேட்ச்னு கண்டுபிடிச்சி தரேன். அந்த கண்டென்ட் எல்லாம் ஸ்டாட்டிக், என்ன சொல்கிறது, நிலையாக உட்காந்துருக்கிற ஸ்டாட்டிக் கண்டென்ட். இப்போ மொபைல் வேர்ல்டு, ஊரே மூவ் ஆகுது, உலகமே மூவ் ஆகுது, நானும் மூவ் ஆகுறேன். அப்போ நான் மூவ் ஆகும்போது என்னோடய வெப்சைட்டு என் கூட மூவ் ஆனால் நல்லா இருக்குமா? அப்போ என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன்னு தெரிஞ்சால் எனக்கு பிஸ்னஸ் சீக்கிரமாக கிடைக்கும், சீக்கிரமாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் எழுதும்போது அப்போ கவர்மெண்ட் அப்போ www.dowisl.com போயிட்டு அரசாங்கமோ ஆஸ்பத்திரிகளோ யாரெல்லாம் கொரோனா வைரஸ் டெஸ்டிங் மையம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அஃபிஷியலாக அவங்க போய் மார்க் பண்ணலாம். மேப்பில் எங்கே வேணாலும், குளோபலில் எங்கே வேணாலும் மார்க் பண்ணலாம். இது வேர்ல்டு ஃபுல்லாக அவைலபிள். இப்போ எங்கள் டீம் வந்து இந்தியாவில் அவங்களே கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுதான் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். கவர்மெண்ட் வந்து டக்குன்னு இந்த வெப்சைட்டில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ண மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து இப்போ எல்லாருமே தனிமைப்படுத்திட்டு எல்லாம் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வேணும் உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ DoWhistlங்கிற ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். கொரோனாக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அங்கே போய் அந்த பட்டன் அழுத்துனீங்கன்னாவே உங்களை சுற்றி எங்கெங்கெல்லாம் ரெஸ்கியூ சென்டர்ஸ், டெஸ்டிங் சென்டர்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எங்கே அவசரம்னா எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு கொரோனா வைரஸ் சிம்டம் இருக்குது, இல்லை எங்கள் தாத்தாக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது, குழந்தைக்கு இருக்குது, இல்லை சொந்தக்காரருக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னொரு பட்டன் கொடுத்துருக்கோம். அதை அழுத்துனீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆகி பக்கத்தில் இருக்கிற எல்லா கொரோனா வைரஸ் சென்டருக்காருக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன ஆகும், இவங்க மார்க் பண்ணது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில் எங்கெங்கெல்லாம் ரிப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது, யார் மக்களுக்கு பண்ணுறாங்களா, இப்படி போர்வெல் பண்ணாங்க, அதே மாதிரி இவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் நேருக்கு நேர் மீட் பண்ணாமையே அவங்களோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நேருக்கு நேர் மீட் பண்ணுறது தான் வைரஸோட ஸ்ப்ரெட்டு த்ரெட் இருக்குது, வல்னரபிள் இருக்குது. அந்த வல்னரபிளை டிஜிட்டலாக குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு சைட்டையும் நாங்கள் பொதுமக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் டெடிகேட் பண்ணுறோம். அதுதான் இன்றைக்கி மெயின். இந்த 3 பேர் தான் வந்து அந்த ஒரே நாளில் 24 hours தூங்கலை பண்ணாங்க, பண்ணி முடித்து நாங்கள் அதை பொதுமக்களோட இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். நாங்களும் எங்களோட நாங்கள் மார்க்கெட்டிங் கை கிடையாது, எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் எப்படி போய் பெரிய இடத்துல சொல்லணும், எப்படி ரீச் பண்ணணுன்ட்டு. ஃபார்ச்சுனேட்டாக இந்த ஃப்ரெஷ் மீட் ஹோப்ஃபுல்லி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பொதுமக்களை போய் சேர்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ அதெல்லாம் ஒரு கேள்வி வரும்ப்பா, என்னப்பா நீ சின்ன கம்பெனி கூகுள் பண்ண முடியாது நீ பண்ணிட்ட அப்படின்னு கேட்கலாம். கூகுள் பெரிய கம்பெனி, ஏன் பண்ண முடியாதுன்னா அவங்களோட காலகட்டம் இன்டர்நெட் காலகட்டம். அவங்க தேடுற இன்ஃபர்மேஷன் வெப்சைட் இன்ஃபர்மேஷன் ஸ்டாட்டிக். இன்றைக்கு காலம் வந்து மொபைல் காலம். இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாமே வந்து மொபைல் வழியாக தான் போகிறாங்க. அப்போது அவன் கூடயே போகுது இன்ஃபர்மேஷன். அப்போ அவன் கூடயே போகும்போது அதை இன்னொரு பிளாட்ஃபார்மில் போட ஆரம்பிச்சிங்கன்னா கூகுளை விட நம்ம எஃபெக்டிவாக இருக்கலாம். இந்த மாதிரி சொல்யூஷனெல்லாம் ஸ்பான்டேனியஸ்னஸாக பண்ண முடியுங்கிறத இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொன்னோம். ஓகே, ஏன் சுந்தர் பிச்சை சார் பண்ண முடியாதுன்னு நினச்சதை பண்ண முடியாது, பண்ண லேட்டாகுன்னு நினச்சதை எங்களால் குயிக்காக பண்ண முடியுதுன்னா அடிப்படையே வேறு புதுசு, அதனால் எங்களால் குயிக்காக பண்ண முடிஞ்சுது. ஆப்வியஸாக அவங்களோட மொபைல் அது கூகுள் மேப்பை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அந்த எக்கோசிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் யூஸ் கேஸஸ் டிஃப்ரெண்ட், எங்களால் ஃபாஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். சரி, விசில் வேறு எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்போ தான் இது வந்து பொதுநலம், பொது மக்களுக்கு வரும்போது பிஸ்னஸ், இப்போது பிஸ்னஸ்க்கெல்லாம் எப்படி உதவும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கீங்க, காலையில் போய் கடையை திறந்தால் தான் மெக்கானிக் இருக்காருன்னு தெரியுவாங்க. ஆனால் வீட்டிலிருந்து மெக்கானிக் ஷாப் போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாராவது மெக்கானிக் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விசில் பிளாட்ஃபார்மில் நான் ஒரு மெக்கானிக்கு அப்படின்னு போட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கடைக்கு போய் கடையை தான் திறக்கணும்னு அவசியம் கிடையாது, கடைக்கு போகிறக்குள்ளேயே உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். அந்த எஃபெக்டிவ்னஸ் விசிலால் கொடுக்க முடியும். ஒரு ஓடுற பஸ்ஸில் 4 டிக்கெட் காலியாக இருக்குது அப்படிங்கிறது கண்டக்டருக்கு தெரியும். கண்டக்டர் விசில் அடித்தா வெளியே இருக்கிற பேசஞ்சருக்கு அந்த வண்டி 4 சீட்டோட எம்டியோடு வந்துட்டுருக்குன்னு தெரியும். இப்போ MIT பஸ் போயிட்டுருக்குது, ஒரு 12B 5 பஸ் லைனாக வரும். ஆனால் அந்த எந்த பஸ்ஸில் கூட்டம் இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது, நீங்கள் வர்ற பஸ்ஸை பார்த்து ஏற வேண்டிதான், அடுத்த பஸ் காலியாக வரும். கரெக்டாக அந்த பஸ் கண்டக்டரெல்லாம் ஒரு விசிலராக இருந்து ஒரு சின்ன பட்டன் மட்டும் அழுத்தி வச்சுட்டாங்கன்னா ஏன் பஸ்ஸில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா பொதுமக்கள் வெயிட் பண்ணி அந்த வாட்டிக்கு ஏறலாம், இல்லைனா இது முண்டி அடிச்சு ஏற வேண்டியதாக இருக்குது. பஸ் வர்றதே தெரியாது. இப்போ கவர்மெண்ட்டு ஆப் கொடுத்துருக்காங்க, பட் விசிலோட கேப்பபிலிட்டி அதுக்கும் மேலே. இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஃபுட்டி, நீங்கள் நிறைய தடவை ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி எல்லா நாளும் இருக்காது, ஏன்னா குக் மாறிட்டே இருப்பேன். ஸோ கூகுள் எந்த பெரிய சமூக வலைத்தளங்கள் இருந்தாலுமே கடை இருக்கிறது சொல்லும், கடைக்குள்ளே என்ன நடக்கிறதுங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க, அவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி இந்த குக்கு வந்திருக்காருனாவே கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விசில் கொண்டு வரலாம். எங்கிட்ட இப்போ ஒரு சலூன், ஸ்பா, மசாஜ், ஒரு பீட்சா கடை இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் டல்லாக இருக்குது அப்படின்னா அவங்க விசிலராக மாறலாம். இப்போ வந்தீங்கன்னா 50% ஆஃப் அப்படின்னு சொன்னால் பீப்புள் டேக் அட்வான்டேஜ், இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவை சேவை அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கும்போது அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் தான் வந்து விசில். இதை வந்து பொது நலத்துக்கும் யூஸ் பண்ணலாம், வியாபாரத்துக்கும் யூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை பொதுமக்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது உதாரணத்துக்கு இந்த நல்ல ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன். இப்போ காவலன் ஆப் எல்லாருக்குமே தெரியும், எதுக்கு ஒரு உமன் சேஃப்டி, பப்ளிக் சேஃப்டி. பட் என்ன நடக்குது, நீங்கள் அது ஒரு ஒரு பேனிக் அலாம் அடித்தா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், இல்லை வேறு அசைன்டு பார்ட்டிக்கு தான் போகும். பட் அவங்க உங்களை வந்து காப்பாற்றுற அளவுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சுற்றி பொதுமக்கள் கூட்டம் பெருசாக இருக்குது, அவங்க டக்குன்னு எந்திரிக்கும் போது இருக்கிற சான்ஸ் வந்து அதிகம், அந்த ப்ராப்ளத்தை நடக்காமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விசில் மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு வாலண்டியர், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா விசில் அடிச்சிங்கன்னா எனக்கும் கேட்கும். அப்போ நான் டக்குன்னு வெளியே வந்து பார்த்தேன்னா அந்த டைனமிக் ஃபென்சிங், இப்போது திருட வரவன் வந்து போலீஸ்காரன் எங்கே இருக்கான், எத்தனை போலீஸ் உள்ளே இருக்கிறாங்க, இன்றைக்கி எத்தனை போலீஸ் லீவுங்கிற அளவுக்கு டேட்டா வச்சுருப்பாங்க. பட் இந்த விசில் மாதிரி ஒரு இதில் வந்து யார் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த டைனமிக் ஃபென்சிங் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ ஓகே போனோம்னா மாட்டிக்குவோம். அமெச்சூர் பீப்புள், அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அது அமெச்சூர் பீப்புள் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு டைனமிக் ஃபென்ஸ் வந்து நம்மளை குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே அந்த குற்றங்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விசிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறது நம்மளை பொறுத்து அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், கூகுள் செய்ய முடியல எனக்கு டைம் ஆகும்னு சொன்னதை ஒரே நாளில் கொடுக்க முடிஞ்சது 3 பேரை வச்சு. வென் ட்ரம்ப் சொல்லும்போது 1700 இன்ஜினியர்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு எதை வச்சு சொன்னார்னு தெரியல, பட் அவ்வளோ பெரிய டீம் இருக்காங்க. பட் அவங்களே வந்து வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும், முதல் கலிஃபோர்னியாவில் பண்ணுறோம், அப்புறம் அடுத்த ஸ்டேட்டுக்கு பண்ணுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ஓ இல்லை இது பொதுமக்களையும் கவர்மெண்ட்டையும் டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணிடலாம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அந்த ஸ்பான்டேனியஸ்னஸ், குயிக்கு, ஃபாஸ்ட்டு, உடனடி தகவல், அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ எங்கிட்ட என்ன இருக்குங்கிறத வந்து சொல்கிறது. இன்னொரு நல்ல கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா, மாலுக்கெல்லாம் போகிறோம், buy 1 get 1 free போட்டிருக்காங்க, 2 வாங்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அதையும் படிப்பாங்க, ஏன் நம்ம 2 பேரும் பேசி வாங்க மாட்டோம், சேர்ந்து வாங்கிக்கலாமான்ட்டு. ஆனால் ஒரு 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 டிஜிட்டல் மீடியம் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ஏய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சரி 2 பேர் சேர்ந்து வாங்கலாங்கிற அளவுக்கு ஒரு ஒரு டைனமிக்ஸ், ஸ்பான்டேனியஸ்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே இல்லைங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன, உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை நீங்கள் கொடுக்குறீங்களா, இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும், இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை 2 மணி நேரம் இருந்தால் போதுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஏரியா, எவ்வளோ தூரத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட மேட்சை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற 4 பேராமீட்டரை செட் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வச்சு போயிட்டீங்கன்னா எங்கள் அல்காரிதம் படித்து பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு அலர்ட் பண்ணிவிடும். இப்போ நீ ப்ளம்பர் கேட்டுட்டு இருந்தீங்களா, பாரு ஒருத்தர் போகிறாரு வேணா பிடிச்சிக்கோ, அவர் ப்ளம்பர்னு போயிட்டு விசிலடிச்சுட்டு வந்துட்டு இருப்பார், அப்போ அவர் போகவே பிஸ்னஸ். ஸோ அந்த அளவுக்கு டைனமிக்ஸ். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முதல் விசில் அடித்து பாருங்கள், அப்புறமா சர்ச் பண்ணலாம், ஏன்னா விசில் தான் உங்கள் ப்ராப்ளத்தை குயிக்காக சால்வ் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பெரிய கேள்வி, இப்போது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரமிட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரமிட்டில் எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்குன்னா நல்லா படித்தவங்க, பணம் வச்சுருக்கிறவங்க அவ்வளோ தூரம் தான் போயிருக்கு. ஆனால் பாட்டம் ஆஃப் த பிரமிட்டில் வந்து பெருசாக ரீச் ஆகலை, ஏன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் அறிவோ இல்லை அதுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கான வசதி வாய்ப்புகளோ இல்லை. ஸோ அந்த ஏரியா தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். ஒரு துணி தேய்க்கிறவர், ஒரு வடை சுடுற ஆயா, ஒரு காய்கறி விற்கிறவர், ஒரு பைக் மெக்கானிக்கு, இவங்கெல்லாம் தான் நம்மளோட பொதுமக்களோட வாழ்க்கையில் டே டு டே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவங்க. அவங்களே டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்க. சரி, அவங்கள எப்படி டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்கள போய் நீ மொபைல் ஆப் போடு, விசில் வெப்சைட்டில் போய் பாரு, மொபைலில் டவுன்லோட் பண்ணு, ரெஜிஸ்டர் பண்ணு, இதெல்லாம் நடக்காது. அதனால் என்ன பண்ணோம், ஒரு சின்ன சின்ன டிவைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். கையில் வாட்ச் மாதிரி கட்டிக்கிட்டோம், அது கான்ஃபிகர் பண்ணிடலாம். இவர் நான் ஒரு அயன் பண்ணுறவர் அப்படின்னா நான் அயன் பண்ணுறவர், வாட்ச் கட்டிக்கிங்க. வேலையை ஆரம்பிக்கும் போது பச்சை கலர் பட்டனை அழுத்தி வைங்க. பச்சை கலர் அழுத்துனீங்கன்னா நீங்கள் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பித்தோம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே சால்வ். எல்லாம் 10 பேர் வந்து பார்த்துட்டு போகிறத விட, ஓ இவர் இருக்கிறாரா, ஏப்பா போய் பார்த்துட்டு வாங்கிறதுக்கு பதிலாக ஆப்பில் பார்த்துக்கலாம். ஒரு வடை சுடுறாயா வந்து வடை சுட ஆரம்பிக்கும் போது பட்டன் அழுத்தி வைக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. வடை சூடாக சாப்பிடணுங்கிறது எல்லாத்தோட ஆசை. ஸோ அந்த வடை சுடுற ஆயாவோட பீரியட் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போகிற அளவுக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவங்களுக்கெல்லாம் ஒரு டிவைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட நிர்வாகத்தோட ஆசை. அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ சென்னை ஒரு மாதிரி சிட்டியாக எடுத்துக்குவோம். இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இது மாதிரி கொடுத்து ஒரு விசிலர் வேர்ல்டை கிரியேட் பண்ண பார்ப்போம். இப்போ விசிலர் வேர்ல்டு கிரியேட் ஆகும்போது ப்ராப்ளம் சால்வ் ஆகிற ப்ராபபிலிட்டி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதெல்லாம் டைம் பாஸு. இது வந்து ரியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு டே டு டே உங்கள் கையில் இருக்க வேண்டிய ஒரு ஆப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டோ. இது உலக அளவில் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பொதுமக்கள்னாவே யூஸ் பண்ணலாம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் மெத்தை தயாரிக்கிறீங்க, அவர் மெத்தை வாங்குறாரு, 2 பேருமே மெட்ராஸில் இருக்கீங்க. உங்களை கனெக்ட் பண்ணுறது கூகுள். இவர் மெத்தை தயாரிக்கிறதுக்கு என்ன முதல்ல காட்டுன்னு சொல்லி யார் காசு கொடுக்குறாரு? கூகுளுக்கு கொடுக்குறாரு. பொருளாதாரம் எங்கே போகுது? பொருளாதாரம் எங்கே போகுது? ஏன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க கூடாது? இப்போது கூகுளோட வருமானம் பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது. எதனால்? ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறது தான். அது உங்களுக்குள்ளேயே காம்படிஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரே ஊர், பக்கத்து தெருவு, அங்கே தான் வந்து ப்ராப்ளம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணலாம். இப்போ நீங்கள் விசிலர் ஆகிட்டிங்கன்னா உங்களை பற்றி நீங்களே விற்க ஆரம்பிக்கிறீங்க. தென் யூ டோன்ட் நீட் டு பே மணி. கடைசியில் பார்த்தா எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் என்ன சொல்கிறது, குவாலிட்டியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் எப்பவுமே இருப்பாங்க. அப்போது குவாலிட்டியாக செய்கிறவங்க வர 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 உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மெக்கானிசம் தேவையே இல்லை. காசு கொடுத்து கனெக்ட் பண்ணுற அவசியம் தேவையில்லை. இந்த மாதிரி விசிலத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துட்டாவே இவங்ககிட்ட 4 மெத்தை இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுதுன்னா வாங்க வருவான். இப்போ மெத்தை இருக்குன்னு சொல்கிறத விட 4 இருக்குதுங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யூ நோ தட், உங்களுக்கு தெரியும் அது. ஸோ ஒரு தனி மனுஷனோட வருமானம் இது எக்கானமி சார்ந்த ப்ராப்ளம். இது ஏன்னா பணம் வெளியே போகுது, நமக்கு தெரியல. we are very proud of using Google, but we are paying money. even I pay money to Google. ஏதாவது விசில் அடித்தா என் பேச்சை கொண்டு வா முதல்லன்னு சொல்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கும். பட் அதை விட இந்த டைனமிக் இன்ஃபர்மேஷன் உருவாகிற இடம், உண்மைகள் உருவாகிற இடம். இப்போது இதில் இது ஒன்று, பொருளாதாரம் ஒன்று, இன்னொன்று ப்ரைவசிங்கிறது இன்னொன்று. இன்றைக்கி கூகுள் மாதிரி எல்லா இதுவுமே எனக்கு ப்ரைவசி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, யார் கம்ப்யூட்டர் யூசர், மொபைல் ஆப் யூசர்னால் அது நாட் ட்ரூ. உங்களோட கம்ப்ளீட் பேட்டர்ன், 10 மணிக்கு என்ன பண்ண பார்ப்பீங்க, சாயங்காலம் 4 மணிக்கு என்ன பண்ண பார்ப்பீங்க, காலையில் என்ன தேடுவீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் அவங்ககிட்ட இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அதுக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. விசில்ல எனக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நான் யாருன்னு சொல்கிறேன். என் வேலை முடிஞ்சதுன்னா எனக்கும் இந்த உலகத்துக்கு டிட்டாச். ஸோ இந்த ப்ரைவசியை கிவ் அப் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே போயிடுது. தேவையான விஷயத்துக்கு மட்டும் விசில் அடிச்சுட்டு உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். என்டர்டைன்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது, என்டர்டைன்மெண்ட் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஸோ வி லாஸ்ட் அவர் ப்ரைவசி அண்ட் வி ஆர் லூசிங் அவர் எக்கானமி, இண்டிவிஜுவல் எக்கானமி. ஸோ இதையெல்லாம் எப்படி, இப்போ ஊபர் எடுத்துக்கங்க. ஊபர் நம்ம ஊர் டிரைவரை ஒர்க் பண்ண வைக்கிறாரு, நம்ம ஊர் பேசஞ்சரையே கொண்டு போய் விட்றாரு, 25% கமிஷன் வாங்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வண்டி இருக்குதுன்னு டிஜிட்டலாக சொல்ல வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை விசில் சொல்லும். நீ விசிலர் ஆகிட்டினா நான் ஒரு டாக்ஸி டிரைவர். ஏன் இப்போ நாங்கள் அதை கொடுக்க முடியறது இல்லைன்னா, நம்மளால் வாய்க்கு வந்த வேலைக்கு கேட்பாங்க, பேரம் பேசுவாங்க. கஸ்டமர் வந்து இவங்ககிட்ட போனால் பேரம் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆப்பில் என்ன சொல்லுது, அதை கொடுக்குறதுக்கு நம்ம தயார். நான் அதை தான் சொல்கிறேன், ஏன் அதை பழகிட்டீங்கல்ல, இனிமேல் கேட்காதீங்க. ஆப்பில் பதில் என்ன சொல்லுதோ அதை கொடுங்க. இனி ஊபர்லேருந்து வெளியே வாங்க, விசிலராக மாறுங்க. உங்கள் கஸ்டமரை நீங்கள் பாருங்கள். உங்கள் கஸ்டமருக்கு, அவங்களுக்கு கொடுக்குற காசு கஸ்டமருக்கு கொடுங்க. யூ வில் கெட் மோர் பிஸ்னஸ். அப்படிங்கிறது வந்து இது ஆக்சுவலாக இந்த சொல்யூஷனை வந்து 2017 பாம்பே கவர்மெண்ட் வந்து பயன்படுத்தலாம்னு நினச்சது. சில காரணங்களால் அது நடக்கலை. நாங்கள் அசோசியேஷன்ஸ் அது ஃபார் அதெல்லாம் இருந்து அப்போது ஓலா ஊபர்லாம் வந்து அசோசியேஷன்ஸ்க்கு வந்து பணத்தை கொண்டு கொட்டி கொடுக்குறாங்க வராத அப்படிங்கிறக்காக. ஸோ வி வேர் நாட் ஏபிள் டு. அப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் சின்ன கம்பெனி, அதெல்லாம் ஒரு 2000 டாக்ஸி டிரைவரை நாங்கள் ஆன்போர்ட் பண்ணணும்னா வி நீட் மணி டு ஃபார் சப்போர்ட். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட எங்களுக்கு செலவு பண்ணணும்ல. ஒரு 2 லட்சம் கார் பாம்பேயில் ஓடுதுன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீ, ஒரு டெவலப்மெண்ட் டீம் ஃபீ, கஸ்டமர் சப்போர்ட் ஃபீ, அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, சேலரியெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. அதனால் வி வேர் நாட் ஏபிள் டு. பட் இந்த கல்ச்சர் வர ஆரம்பிச்சதுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி, வெரி ஈஸி. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை சொல்லிட்டோம். ப்ரைவசி ப்ராப்ளம், ஸ்பான்டேனியஸ்னஸ் கனெக்ஷன்ஸ், எக்கானமி ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து இந்த இந்த ஒரு ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா த மணி ஸ்டேஸ் வித் அஸ் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ் தே கேன் மேக் மணி. இப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்குது வேலை, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு விசில் அடிச்சு ஏப்பா இப்போ யாராவது வந்தீங்கன்னா நான் ஆஃபர் கொடுக்குறேன், சும்மா உட்காண்ட்ருக்கறதுக்கு ஆஃபர் கொடுக்கலாம் இல்லையா, ஆஃபர் கொடுத்து நான் சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா, அப்போ பணம் பண்ணுவீங்க சாயங்காலம் பேசி. அப்போ என்ன அர்த்தம், எல்லோரும் ஒரே நேரத்தில் வரதை விட நீங்களே டிசைட் பண்ணுறீங்க. எப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணுற மோடு இருந்தால் முன்னாடி வாங்க, இல்லை ஃபுல் ப்ரைஸ் கொடுக்குறதா இருந்தால் நான் பிஸியாக இருக்கும்போது வாங்க. அந்த அளவுக்கு யூ ஹாவ் அ கண்ட்ரோல், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லாக இப்போ மெயின் எய்ம் என்னென்னா இந்த கொரோனா ஃபியருக்கு டிஜிட்டல் வழியாக மக்கள் பார்க்காம எனக்கு என்ன இருக்குது, நான் எங்கே போகலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டிஜிட்டலாக கொடுத்ததுனால அந்த வல்னரபிள் நீ போய் எனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதை விட உன்னோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணினா அவங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நேருக்கு நேர் பார்க்குற கான்டாக்டெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த சைட்டை ஒரே நாளில் கொடுத்துருக்கோம். ஐ திங்க் இதை எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் அட்டென்ஷனுக்கோ பொதுமக்கள் அட்டென்ஷனுக்கோ போய் சேர்ந்ததுன்னா தே வில் டெஃபினெட்லி கெட் பெனிஃபிட் ஆகும். இது ஆமாம் ஆமாம், ஏன்னா நேருக்கு நேர் கான்டாக்ட் பண்ணாமல் டிஜிட்டலாக கனெக்ட் பண்ணுறதுனால அதோட வல்னரபிளை நம்ம குறைக்கலாம், அதாவது பரவறதை தடுக்க ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுதான் டோட்டல் சாராம்சம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோங்கிறது விசில் என்ன, நீங்கள் எதுக்கு வேணாலும் யோசிக்கலாம் இனிமேல். ஓ விசில் அடிக்கிறதுனா அடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் சார். நல்ல கொஸ்டின்ங்க. இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா முதல்ல எல்லோரும் வந்து விசில் அடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ் நீங்கள் வர ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு டாக்ஸி சொன்னோம் இல்லையா, நீங்கள் டாக்ஸி விசிலராக மாறணும்னா எங்களுக்கு மாதம் வந்து $10 சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுங்க அப்படின்னு ஒரு 2 years கழிச்சுக்க அங்கே தான் வருவாங்க, அங்கே தான் வருவாங்க. ஏன்னா நாங்கள் செக்அப் பண்ணல, உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. நல்ல கொஸ்டினுங்க. சிட்டியை பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஆப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன மூலை முழுக்க கிராமம், உலகம் முழுக்க எங்கே வேணாலும் சொல்கிறேன். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து வயசான அப்பா அம்மாவை மட்டும்தான் கிராமத்தில் விட்டுட்டு பிள்ளைங்களாம் மருமக மாமனார் அப்படியே சென்னையில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க வயசானவங்க அவங்க வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணால் தானே இல்லை, அது எங்கே அந்த சென்டர் இருக்குங்கிறது நம்ம சென்னையிலேருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்த முடியும். அதுவும் இல்லாமல் மொபைல் ஆப் கிராமத்திலே முழு கிராமத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணணும்னா அங்கேயே போய் டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் எப்போவுமே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். நீங்கள் நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா பீகார், யூபி, ராஜஸ்தான்லாம் போனீங்கன்னா நிறைய குக்கிராமத்தில் அரசு நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ளே போகிறதுக்கான இதுவே இல்லை. 10 கிலோமீட்டர் நடக்கணும், 12 கிலோமீட்டர் நடக்கணுங்கிற கிராமம் நிறைய இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம ஆப் வந்து நம்ம சென்னையோ தமிழ்நாட்டோ பேஸ் பண்ணி பண்ணலை, உலகம் முழுக்க எந்த இடத்துல இருக்கிறவங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பரவறதை நம்ம சீக்கிரமாக தடுக்க முடியும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி போய் ஆகணும் கரெக்டாக உங்களுக்கு இருக்கா இல்லையானே தெரியாமல் போகும்போது வாங்கிட்டு வர வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸ்போசரையே குறைக்கலாம். டிஜிட்டலாக நீங்கள் முதல்ல கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னா இருப்பா நாங்களே வரோம் அப்படிங்கிறத விட நீ வான்னு சொல்கிறது வந்து வல்னரபிள் அதிகம். அதிகம். அதனால தான் ட்ரம்ப்பை கேட்குறாரு, இதை போடு, முதல்ல இன்ஃபர்மேஷனை கொடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். இப்போ இந்த கேஸ் சொல்லுங்கள், இப்போ நான் இங்கே இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க, நான் ஃபோன் பேசுகிறேன், இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம், ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணலாம். சொல்லி இங்கே ஒரு கேஸ் இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? எப்படிங்க அவங்க எப்போ வேணாலும் விசிலர் ஆகலாங்க. அவங்க எப்போ வேணாலும் விசிலர், அதாவது இன்னையிலிருந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு விசிலர் ஆகிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஃப்ரீ தான். எவ்வளோ விசிலருங்கிறது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் விசிலர் அடிச்சுக்கலாம். கூகுள் நிறுவனம் பிரைவசி, பிரைவசி கூகுள் நிறுவனத்தை மட்டும் சொல்லிங்க, எல்லாருமே நீங்கள் உங்களோட பிஹேவியர் அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நீங்கள் நாளைக்கு என்ன வாங்கலாம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறத இங்கே பிஸ்னஸ் மக்கள்கிட்ட சொல்லி உங்களை டார்கெட் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டைப் பண்ணுறீங்க நைக் ஷூன்னு, இப்போ ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்ச நேரத்துலேயும் உங்களுக்கு எந்த சைடுக்கு போனாலும் நைக் ஷூ விளம்பரம் வரும், பார்த்துருக்கீங்களா? அது எதுக்காக? கூகுள் வந்து நீங்கள் நைக்கின்னு தேடினதுனால நீங்கள் ஒரு ப்ராபபிள் கஸ்டமர்னு சொல்லி அவன் டேக் பண்ணிக்குவான். பண்ணிட்டு இப்போ நைக்கிட்ட போய் சொல்லுவான், என்கிட்ட இப்போ இப்போ 1000 பேர் இருக்கிறாங்க உங்கள் விளம்பரத்தை பார்க்குறதுக்கு அப்படின்னு காசை வாங்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ உங்களை விளம்பரம் போடுவான், புரியுதுங்களா? இதுதான் வந்து அவங்க பண்ணுறது. இது இங்கே அப்படி விசில் அப்படி கிடையாது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க 2 கிலோமீட்டருக்கு மேலே என்னை பற்றி யாருக்கு தெரியக்கூடாது, எனக்கு நைக்கி ஷூ வேணும், யாராவது இருந்தால் மட்டும் சொல்லு, 4 மணி நேரம் தான் அதுவே ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் விசில் இருக்குது. எப்போ வேணால் காணாமல் போகணுன்னா காணாமல் போய்க்கலாம், ஆஃப் பண்ணிங்கன்னா காணாமல், எப்போ வேணாலும் நீங்கள் டிஸப்பியர் ஆகிக்கலாம், மறைஞ்சிக்கலாம். உங்களோட இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அவங்க ரீச் பண்ணி ஆகணும், அப்போது நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தாகணும். அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி தான், இப்போ எனக்கு இப்போ வேணுங்கிறதுனால தான் நான் உங்களை கேட்குறேன், அப்போ என் நம்பர் கொடுப்பேன். ஏன்னா நம்பர் கொடுக்காம நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களை ஆத்தன்டிகேட் பண்ண முடியாது. அவங்களோட டேட்டா இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், அது வந்து தடுக்கிறதுக்கு வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏங்க அது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி டெக்னாலஜி கம்பெனிஸ். அது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரி வைடாக, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கான மெஷர்ஸ் சாஃப்ட்வேரில் வச்சுருக்கேங்க. நாங்கள் மிஸ்யூஸ் பண்ண முடியாது, யாராலையும் அது ஹேக் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஹேக் பண்ண முடியாததுக்கான சென்ட்ரலைஸ்டு எல்லா டேட்டாவும் வந்து என்கிரிப்ட் ஆகி அந்தந்த கண்ட்ரிலே வச்சுருக்கோம். ஸோ அந்தந்த கண்ட்ரியோட ப்ரைவசி பாலிசிக்கு அக்ரி பண்ணி இருக்கும் நம்மளோட டேட்டா எல்லாமே. ஸோ எங்கனாலே வந்து அந்த டேட்டாவை வந்து பார்க்க முடியாது, எங்கள் எம்ப்ளாயீஸ்னாலே பார்க்க முடியாது, ஒன்லி யூசர்ஸ். ஆமாம் ஆமாம் ஆல்மோஸ்ட் இது க்ளவுட் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அமேசான் இருக்காங்க, ஏடபிள்யூஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்ப்ளீட் செக்யூரிட்டி தான் நாங்கள், அவங்க தான் எங்களோட கிளவுடில் கண்ட்ரி சென்ட்ரிக்காக வச்சுருக்கோம். இட்ஸ் ஆல் கம்ப்ளைஸ் பேஸ்ட் ஆன் அதை, எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன ரூல்ஸ் வருமோ அதை படி வச்சுருக்கோம். நிறைய கண்ட்ரி வந்து அவங்களோட டேட்டா வந்து கண்ட்ரி விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதுக்கு தகுந்தாப்புல டேட்டா சென்டரில் அங்கங்கே டேட்டா வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி ஒரே நேரத்தில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும்? இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 130 கோடி பேர், இத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து அவங்க சர்வர் வந்து அங்கே சர்வரோட கெப்பாசிட்டி என்ன? இது வந்து இது வந்துங்க அதான் ரைட் ரைட்டுங்க. இது வந்து கிளவுட் பேஸ்டுங்க, ஸ்கேலிங் வந்து ஆட்டோமேட்டிக். என்னோட கிரெடிட் கார்டில் பணம் இருக்கிற வரைக்கும், லட்சம் வந்தாலும் சரி, கோடி வந்தாலும் சரி, இல்லை பில்லியன் வந்தாலும் சரி, அவன் ஏடபிள்யூஎஸ் சார்ஜ் பண்ணிட்டு சர்வீஸ் பண்ணிடுவான். என் கிரெடிட் கார்டில் பணம் இல்லைன்னா தான் நீங்கள் சொன்ன ப்ராப்ளம். அவங்க AWS that's a cloud. இப்போ வந்து கிளவுடுக்கு போயிருக்காங்க, ஒன் ஹவர் கிடையாது. இப்போ வந்து ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சொன்னேன் இல்லைங்களா, எங்களோட கிரெடிட் கார்டில் எவ்வளோ பணம் இருக்குதோ அது அவன் பாட்டு 100 வந்தால் 100க்கு தகுந்தாப்பில் அலோகேட் பண்ணுவான், 1,00,000 வந்தால் 1,00,000 அவனே பண்ணி. நாங்கள் whistle.com அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ணோம். whistle.com எடுத்துட்டாங்க. அதனால் DoWhistle, ஏன்னா நம்ம ஒருத்தரை வந்து போட சொல்கிறோம் இல்லையா, அதனால் DoWhistle.com போட்டோம்.